ஹாயா, நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட்டு வந்து எப்படி பண்ணலாம்? ஒரு கேண்டி வந்துட்டு ஒரு 1 இயருக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பதமாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நெல்லிக்காய் வந்துட்டு ரொம்பவே நல்லது, நம்ம ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி, நம்மளோட உடலில் இருக்கிற ரத்தத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நெல்லிக்காய் கேண்டியை. நெல்லிக்காய் வந்துட்டு முழுசாக நெல்லிக்காயை வந்து நீங்கள் வந்து நல்லா வேக வச்சு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கணும். நல்ல நெல்லிக்காயை பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா எந்த ஒரு சொத்தை அந்த மாதிரி எதுவும் டெஸ்டில் அந்த மாதிரி நல்லா கழுவி ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கனாவே நெல்லிக்காயோட கொட்டை தனியாகவும் அதோடய பார்ட்ஸ் வந்து 5 பார்ட்ஸ் வந்து தனியாகவும் வந்துடும். ஸோ அதை எடுத்து நீங்கள் ஒரு நல்ல க்ளீனான பவுல், தண்ணியே இல்லாமல் நல்லா க்ளீனாக 1 இயருக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் எதுவும் ஆகாது, தண்ணி படாத மாதிரி எடுத்து வைக்கும்போது. ஸோ அதை வந்து நல்ல ஒரு க்ளீனான பாத்திரத்தில் போட்டு, ஸோ அது கூட நீங்கள் ஒரு 1 கேஜி நெல்லிக்காய் எடுத்திங்கன்னா 1/2 கேஜி சுகர் எடுத்துக்கோங்க. 1 கேஜி நெல்லிக்காவை நீங்கள் வந்து நல்லா ஆவியில் வேக வச்சு 1/2 கேஜி சுகர் மட்டும் போட்டு, தண்ணி எதுவும் சேர்த்தக்கூடாது, சுகர் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்னதாக ஒரு காட்டன் கிளாத் இல்லைன்னா ஏர் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி ஒரு மூடி, ரெண்டில் ஏதாவது ஒன்றில் வந்து மூடி எடுத்து வச்சுருங்க. ஒரு ஓரமாக கைப்பட வேணாம், அதுக்குன்னு ஒரு ஸ்பூன் தனியாக போட்டு ஒரு 4 ஹார்ஸ் 5 ஹார்ஸ்க்கு ஒருக்க நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைன்னா மேலே மட்டும் நெல்லிக்காய் வந்து ஊறாது. அது இல்லாமல் ஒரு 2-3 டேஸ் ஆச்சுன்னா நெல்லிக்காய் மேலே வந்துட்டு ஒரு மாதிரி இது ஃபார்ம் ஆகிடும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நல்லா ஊற வச்ச வேணாடி 2-3 டேஸ் கழித்து வெயிலில் வந்து நல்ல காட்டன் கிளாத் வச்சு வடிகட்டி அதோடய ஜூஸ் எல்லாம் வடிகட்டி வெளி நெல்லிக்காயை, ஊர்ன நெல்லிக்காயை மட்டும் நல்ல வெயிலில் காய வச்சு அதோடய பிசுபிசு தன்மையெல்லாம் போன பின்னாடி கொஞ்சம் சுகர் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணி சுகர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுனா கேண்டி வந்து ரெடி ஆயிடும். ஸோ அந்த மாதிரி எடுத்து நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 இயருக்கு எதுவுமே ஆகாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே நல்லா சாப்பிட்லாம். நெல்லிக்காய் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹேருக்கும் சரி, உடலில் இருக்கிற ரத்தத்துக்கும் சரி, நம்ம ஃபேஸ்க்கும் சரி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நெல்லிக்காய் கேண்டி. அந்த மிக்சர் ஜூஸ் நீங்கள் ஊற வச்சதில் ஒரு சர்பத் கிடைக்கும், அதை நீங்கள் வந்து சர்பத்தாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் வந்து எந்த தண்ணியும் சேர்த்தக்கூடாது, கைப்படாமல் பண்ணால் மட்டும்தான் நல்லா ரொம்ப நாள் வரும். சுகர் பவுடர் எதுக்கு போடுறோம்னா அந்த பிசுபிசு தன்மையெல்லாம் வந்துட்டு நல்லா இழுத்துரும், நம்மளுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். அந்த கேண்டியில் இன்னும் நல்லா சர்க்கரையோடு சேர்ந்து 3 டேஸ் ஊறி இருந்தாலும் அந்த சுகர் பவுடர் வந்து இன்னும் நல்லா ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரையாக இருக்கிறது. ஸோ நல்ல ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் 2 நெல்லிக்காய் எடுத்து உங்கள் குழந்தைங்க சின்ன வயசுலேருந்து 2 வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாம். பழக்கப்படுத்திட்டோம்னா நம்ம வீட்டிலையே செஞ்சு ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்க்கு வந்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.